வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாமானை தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. இது ஒரே டைமில் நான் வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ஷன் பண்ண. என்னோடய உட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பேக் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்றுன்னா நான் காட்டுறேன். நான் தனித்தனியாக வச்சு காட்டினா தான் உங்களுக்கு புரியும். அப்படியே பார்த்தாங்கன்னா என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு மலைப்பாக இருக்கும். அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லாம் தூக்கி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபுள் ராப்பு வந்து ஒரு பண்டில் இருக்குது பாருங்கள், பெருசாக இருக்குது, ஒரு ரோலர் மாரி அதில் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன். நான் காட்டிட்டு இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பேக் பண்ணுறதுனால நான் காலையில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன் உங்களுக்கு. காலையிலேயே ஃபஸ்ட்டு காலைக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்தே நான் தயிர் சாதத்தை கலந்து வச்சுட்டேன். ஏன்னா நிறைய வேலை இருக்குது அப்படின்னா நம்ம சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் பத்தாது. அதனால் இன்றைக்கி சிம்பிளாக தயிர் சாதம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கோசை வந்து இந்தமாரி மொறு மொறுன்னு வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி மத்தியானம் காலைக்கும் மத்தியானத்துக்குள்ளே லன்ச்சு. இது நான் சாப்பிட்டுட்டேன், வருஷம் தானே சாப்பிடணும். அதுக்கு 2:00 ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது சாப்பிட்டு அதை பார்க்கும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் எல்லாத்தையும் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி இதை வேலையை முடிச்சோன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலை முடிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நான் சோஃபாவில் உட்காந்தாச்சு, ஒரு ஒரு பொருளும் தொடச்சிட்டு அதெல்லாம் காட்டுறேன். அப்போ தான் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா துணியை வச்செல்லாம் நம்ம இருக்க முடியாது. இந்த இப்படி எடுத்தோம்னா தான் வரும். இந்தமாதிரி பெரிய பெயிண்ட் ப்ரெஷ்லாம் இருந்ததுன்னா வாங்கி வச்சுங்க. இன்னொரு சின்ன ப்ரெஷ் ஒன்று வச்சுருக்கேன். இப்படி வச்சு நம்ம தொடச்சோம்னா க்ளீன் ஆகிடும். அது இந்த இடுக்குலாம் இடுக்கெல்லாம் வராது. அதுக்காக சொல்கிறேன் நான், அப்படியே தூசியை தட்ட வேண்டியதான். இப்போ ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் போகிறேன். அதனால தான் கொஞ்சம் கிளியராக நான் பேசுறது உங்கள் கால் உள்ளோன்னு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அழகான ஒரு செல்ஃப் ரேக். இது இல்லை மேலே சின்ன சின்ன ஜாமெல்லாம் வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன். இது ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து உள்ளார பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்கெல்லாம் கூட அதிலையே கொடுத்துருப்பேன். இப்போ இது இருக்குதா என்னென்னு தெரியலாம். வாங்கி 1 இயர் 2 இயருக்கு மேலே ஆகுது. இப்படி அழகாக கையில் அப்படி தூக்கிட்டு போகலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பக்கம் கொக்கி மாரி இருக்குது பாருங்கள். இந்த கொக்கியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது. இப்படியே ஒரு ஒரு ஜாமானியாக அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். இது வந்து எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ஒரே டைமில் நம்ம இந்த பொருளாக வாங்க முடியாது. சில எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வாங்கியிருப்பேன், சிலது வந்து கும்பகோணம் போகும்போது வாங்கியிருப்பேன், அப்புறம் முக்கியமான ஊரெல்லாம் இருக்கும்போது இந்தமாரிலாம் இருக்கும். அதுவும் முக்கியமாக மைசூரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. அந்த இதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது முதல்ல எடுத்து வச்சிடறேன். ஒன்று ஒன்று காட்டினதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டா திருப்பி எனக்கு பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பாக்ஸு. இது வந்து உட்டன் பாக்ஸாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது, ப்ளூ கலரில் இருக்கு. இதோட லிங்க்கெல்லாம் ஏற்கனவே அந்த கிச்சனோட ஷாப்பிங் இதில் காட்டி பார்க் ஸ்டேஷன் கவுண்டர் டாப் பார்க் ஸ்டேஷன்லேயே நான் லிங்க்கெல்லாம் கொடுத்துருப்பேன். அதில் தேவையானவங்க கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தமாரி 6 பாக்ஸ் இந்தமாரி தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு உட்டன் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இந்த மேலே இருக்க லிட்டு அங்கேயும் இங்கேயும் மூகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் அதுமாரி வரும்பு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பாக்ஸு, அதுவும் எனக்கு பிடித்த ப்ளூ கலர். இப்போ பிளாக் கலர் கூட நான் பார்த்தேன் நான், பட் ஆட் டு கார்ட்டில் நான் போட்டு வைக்க நினச்சேன், மறந்து போயிட்டேன் நான். இது அதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் அதில் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல ஒரு மசாலா பாக்ஸ் மேட்ச் பண்ணுற மாரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் பாக்ஸ் தான். ரெண்டு பக்கம் இந்தமாரி சின்னதாக ஹேண்டில் பிடிக்கிற மாரி இருக்கும். இந்தமாரி வேரில் இப்படி டைங்கன்னு இப்படி உள்ளார விட்டு இப்படி எடுத்து இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் நம்ம ஸ்பூன்ஸு நம்மளோட இஷ்டம் தான், ரப்பர் பேண்டு என்ன வேணுமோ, கிச்சன் தேங்காய் திங்ஸ் எல்லாம் வச்சா வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் பசங்க ரூமில் அழகாக அடிக்க கொடுக்கணாலும் ஆர்கனைஸ் பண்ணலாம். இல்லை 2 கலர்ஸ் வாங்கியிருக்கேன், ஒன்று ப்ளூ ஒன்று இன்னொன்று ப்ரௌன் கலர். எது வேணாலும் கிச்சனுக்கு
நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வாங்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சிட்டு எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி எடுத்து வச்சேன்னா நீட்டாக இருக்கும், வீடும் ஆர்கனைஸாக இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். இது நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, என்னை தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்த ஷார்ப்னர் கலெக்ஷன்ஸ் இன்னமும் நான் வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவனுங்க அதையும் பாருங்கள். அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இந்தமாதிரி வாங்கி கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடு கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா, அதனால் இந்த ஹேபிட்டை என்னால் சுத்தமாக மாற்றிக்க முடியாது. பட் என்கிட்ட இருக்கிற போல் அழகழகாக நீட்டாக கொஞ்சம் நாளைக்கு இப்படி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண அந்த வீட்டை, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி எல்லாத்தையும் வேறு மாரி மாற்றி அமைக்கிற மாரி அந்தமாரி ஒரு ஹேபிட் எனக்கு. அதை கொஞ்சம் கூட மாற்றிக்க முடியாதுப்பா. ஸோ அது நம்மளோட ரத்தத்திலேயே வந்தது அது. ஸோ அடுத்ததை பார்ப்போம் நம்ம. அடுத்தது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு அழகான கயிற்றுக்கட்டில் வந்து கட்டில். இது நிறைய பேர் இது என்னன்னு கேட்டிங்க, டேபிளானே இது டேபிள் இல்லை கட்டில். ஏன்னா நவராத்திரி குழுலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன்ல, அப்போ பார்த்துட்டு கேட்டிங்க அப்பயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை கொஞ்சம் கிட்டக்க உங்களுக்கு காட்டுறேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது. சில சமயம் நம்ம சமையல் செய்யும்போது கூட நான் எடுத்து வச்சு கூட இதுலேருந்து காட்டியிருக்கேன். அந்த கடலப்பருப்பு வறுவல்லாம் கூட வச்சு இல்லை காட்டியிருக்கேன்ல அதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கயிற்றுக்கட்டில். காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இது வந்து அமேசானில் வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ இதோட லிங்கெல்லாம் இப்போ இருக்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு காட்ட முடியும். மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்காக தான் எல்லாம் இருக்குது. நான் தேடி பார்த்த வரைக்கும் எது இருக்குதோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கேன், தேனங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான ஒரு கயிற்றுக்கட்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். குட்டியோண்டு ஒரு கட்டை இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நவராத்திரி போது செட்டெல்லாம் வைப்பேன்ல, அதில் இருக்கிறத ரெண்டு வாங்கியிருந்தேன். ஒன்று இதோட செட்டாக வச்சுருக்கேன், இன்னும் அதில் ஒன்று இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு தள்ளு வண்டி மாரி உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு மொதல் வருஷம் நவராத்திரி போடும்போது மகாபலிபுரம் சோட்டில் வந்து ஜாமான்லாம் வச்சு இந்த பீங்கா குட்டி குட்டி பீங்கெல்லாம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுறவெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வந்து அப்படியே காட்டி இந்த நவராத்திரி அலங்காரம் அதோட வீடியோவில் காட்டியிருப்பேன் இதெல்லாம். ஸோ இதுமாரி நவராத்திரிலாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அதனால அதெல்லாம் அது அதுக்கு மேட்ச் பண்ணி வைக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரம் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினா, ரெண்டு செட்டாகவே 300 or 350 ருபீஸ்க்கோ வாங்கியிருந்தேன். கிச்சன் கவுண்டர் டாப் ஆப்ஷேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த உட்டன் நான் காட்டினேன் இல்லையா, அதுலேருந்து பொருள் இந்த ப்ளூ கலர் பாக்ஸு மசாலா பாக்ஸ் எல்லாம் காட்டினால அதோட லிங்கெல்லாம் அதில் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டர்ஃப்ளை. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதுமாரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கூட பூம்புகாரில் கூட ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். இதுவும் உட்டன் தான், இது பட்டர்ஃப்ளை மாடலில் இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி உள்ளது. இது ரொம்ப அழகாக ஒரு பக்கம் தான் இப்படி ஓப்பன் பண்ணுற மாரி அழகான சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ். இன்னும் கொஞ்சம் அழுத்தி காட்டணும். இந்த மாதிரி ஒரு பின்னாடிலாம் டிசைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸோ நம்ம வாங்கினேன். நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய இதில் வந்து ஆப்பிள் மாரிலாம் இருந்தது. பட் எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை பிடிச்சிருக்கு. இதோட டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி எனமல் பண்ண மாதிரி கோட்டிங் பண்ண, இந்த கிளாஸ் பெயிண்டில் கோட்டிங் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ட்ரே செட்டு உட்டன் ட்ரே செட்டு ரெண்டு பக்கம் நல்லா வந்து பிடிச்சிக்கிற ஹேண்டில் பண்ணுற மாதிரி உள்ளது. நல்லா கர்விங் ஒர்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே அமேசானில் தான் வாங்கினேன். இந்தமாரி 3 இது இருக்குது பார்த்தீங்கன்னா. நல்ல வெயிட்டாக ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் பண்ணுறோம், பார்ட்டி பண்ணுறோம், பர்த்டே பார்ட்டினா ஈஸியாக அப்படியே ஒரு ட்ரேயில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இதெல்லாம் 1000க்கு அப்போ வாங்கினா இப்போ எல்லாம் 3000 or 4000 போட்டிருக்காங்க. இப்போ இது காணும் எனக்கு. ஸோ இதுமாரி நிறைய விஷயங்கள் வந்து அமேசானில் தேடிக்கிட்டே நம்ம உட்டன் கலெக்ஷன்ஸ்ன்னு தேடிகிட்டே இருந்தால் தான் வரும். அது டக்குன்னு நம்மளால் எடுக்கவே முடியாது, அதை அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக யூடியூபர்ஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு லிங்க் தரோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கும் போது பல நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் தேட வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம். அடுத்தது இதையும் காட்டிடுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து உட்டனில் வந்து அப்படியே ரவுண்டு சர்க்கிளில் ட்ரீ மாரி இருக்கும். அதாவது மரம் மாரி இருக்கும். இந்த ஓரமே என்ன சொல்ல வரேன்னா இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மரம் மாரியே ஷேப்பாக இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அப்படியே வுட்டு ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்தமாரி நேச்சுரலாக ஒரு வுட்டு ஷேப்பில் அழகாக ஒரு இந்த மாதிரி கட்டிங் போட்ட மாதிரி அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வாங்கியிருந்தோம், ரெண்டு வாங்கலாம். ஒன்று வந்து எனக்கு வாங்கியிருந்தேன், இன்னொன்று வந்து என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு செட்டு வாங்கி கொடுத்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதோட லிங்க்கை நான் பார்க்குறேன் நான். இது கிட்டத்தட்ட இப்போ நான் காட்டுற பொருள் ரீசெண்டாக எந்த ஒரு பொருளுமே நான் வாங்கின பொருள் எல்லாமே
2 years, 4 years, 5 years, இன்னும் கூட 7 years அந்த மாதிரி உள்ள திங்ஸ் தான் நான் இப்போ வச்சிருக்கேன். நான் அதை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாம் லிங்க் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எதுக்கு லிங்க் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்ன மாரி நீங்களும் ஆசைப்பட்டு இதை வாங்கணும் ஆசைப்படுவீங்க இல்லையா. அதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ளாரத மாதிரி இதை கூட ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், நட்ஸ் வச்சுக்கலாம், இதில் பார்த்து சின்ன சின்ன சாக்லேட்டை கேண்டி போட்டு வச்சுக்கலாம், இல்லை கேண்டில் கூட கீழே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வச்சு கூட வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப பெரிய பேர்ன் ஆகிற மாதிரி இல்லாமல் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வுட் இல்லையா, அதனால நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை நிறைய கம்பெனி வந்து இருந்தது, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து தான் நாங்கள் அவங்களை முதல்ல ஒன்று கம்பெனி வாங்கினோம், எங்களை சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தூக்கி திருப்பி கொடுத்துட்டோம். ரெண்டாவது அப்படி தான், ஒரு 3-4 கம்பெனிக்கு அப்புறம் தான் சர்ச் பண்ணி இது நல்லா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அமைஞ்சிச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கும் காட்டுவாங்க, உள்ளார வாங்கி பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கே நாங்கள் ரிட்டர்ன் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இது வாங்கினோம் நாங்கள். ஏன்னா பார்த்து வாங்கி நிறைய பிராண்ட் இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஃபினிஷிங்லாம் கரெக்டாக இருக்கா, நல்லா ஷைனிங்காக இருக்கா, வுட்டு இல்லமாரியே இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதுமாரி உள்ளாரெல்லாம் கரெக்டாக இந்தமாரி ஓரம்லாம் எட்ஜெல்லாம் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் இந்தமாரிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ டைரெக்டாக நம்ம வாங்குகிறோம், நேரம் ஷாப் போனால் பத்து ஜாமான் பார்க்கலாம், ஆனால் ஆன்லைனில் ஒன்றே ஒன்று அனுப்பி விட்ருவாங்க, அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வாங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோ லிங்க் இருந்துச்சுன்னா நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுமாரி பார்த்தீங்கன்னா வீல் வச்ச மாதிரி ரொம்ப அழகான ஒரு இது, 3 பவுல் இருக்குது இதில், சர்விங் பவுல் இந்தமாதிரி வைக்கிற மாதிரி உள்ளது. இப்போ நம்ம வந்து சர்விங் பட்டி டைனிங் டேபிளில் வைக்கிறோம் அப்படின்னா அழகாக நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அழகாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நவராத்திரிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தேர் மாரி கூட நம்ம டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். அந்தமாரி அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது. வுட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். உட்டன் கலெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் இது. அதே மாதிரி இந்த அதுக்கே பார்த்தீங்கன்னா குட்டி பேபி மாரி இன்னொன்று வாங்கினோம். இது வந்து சென்னையில் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினேன். இதோட வீடியோ வந்து தமிழ் டிராவலர் பிரியா ரமேஷ் சேனலில் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் நான். இந்தமாரி திங்ஸ் எல்லாம் எங்கே சென்னையில் வாங்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் வந்து க்ரஷர் இது, ரொம்ப அழகாக இருக்கும் இது, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 300 or 400 ருபீஸ்க்கோ வந்து இது நான் அந்த ஷேக்கர் வாங்கினேன். இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் வந்து 400 ரூபாக்குள்ளே 500 ரூபாக்குள்ளே வாங்கினேன். ஹோல்சேலுங்கிறனால அந்த ரேட்டில் கொடுத்துருந்தாங்க, நல்லாவும் இருந்தது. நான் வீலெல்லாம் தள்ளி பார்த்து ஒரு 10 பீசஸ்க்கு மேலே இதை பார்த்து தான் அதுக்கப்புறம் இதை நான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளார வந்து இதில் சால்ட் அப்படின்னு கூட போட்டிருக்கோம். இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே, ட்ரம்மு மாடலில் இருக்கும் இது. அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் பெப்பர், ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் வாங்கணும்னா பார்த்து வாங்கலாம். சென்னையில் வந்து பாரிஸ் கார்னர்லாம் போனீங்கன்னா ஹோல்சேல் ஷாப்லேயே அதிகமாக வாங்கலாம் கம்மியான ரேட்டுக்கெல்லாம். ஸோ மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்கு பெட்டர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த மாதிரி ஆன்லைனில் அமேசானில் எல்லாமே கொடுத்துறாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்தாலும் பெட்ரோல் போட்டு அவ்வளோ தூரம் போகிற காசுக்கு வீட்லேயே ஏசியில் போட்டு உட்காந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்தது இந்த மெசரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன் இருக்குதுப்பா, இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதை வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு கடைசியில் வீடியோ போகிறதுக்குள்ளே இன்றைக்கி உங்கள்ட்ட காட்டவே ஆரம்பித்தோம். இதோடய எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ருபீஸ்க்கு வருது இது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 2000 300 400 ஏதோ ஒரு ரேட்டுக்கு 1500 கிட்டத்தட்ட வாங்கியிருக்கேன் நான் இதை. பார்த்தீங்கன்னா அப்போ நல்ல ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க, டீல் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினேன் நான். நல்லாயிருக்கும் பார்த்தா, இதை நான் ஓப்பன் பண்ணிப்போம் உங்களுக்கு காட்டுறேன் நான். பாக்ஸ்குள்ளேயே வச்சுட்டேன், அந்த காப்பர்லாம் அப்படியே செட்டாக இருக்கணும். இன்னொரு நாளைக்கு மெசரிங் ஸ்பூன்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுமாரி பார்த்தீங்கன்னா மெசரிங் அதுமாரி கப்ஸ் ஸ்பூன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன், அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நான் வீடியோஸ்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டால் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் அதை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளார பார்த்தீங்கன்னா நீட்டாக தனியாக இந்த கவரில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கப் இருக்குது, இந்த பக்கம் ஸ்பூன் வந்து தனியாக வச்சுருக்காங்க. இந்த கப்பையும் நான் அந்த ஸ்பூனு இதெல்லாம் தனியாக எடுக்கலாம், சரி கருத்து கருத்து போடப்போது அதிலே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன் நான். அழகாக பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு, 1/4 கப்பு, 1/4 கப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது. வுட்டனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவுட்கீக் அப்படின்னு அவங்களோட கலந்து இது வந்து பொறிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க, அவுட்கீக்குன்னு இதெல்லாம் இல்லைன்னா டூப்ளிகேட்டு, உங்களோட டீலரை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்துட்டு இது. அதே மாதிரி இதுலேயும் இந்த ஸ்பூனோட கவர் அப்படியே வச்சுருக்கேன், நான் எதுவும் எடுக்கலை நான். இந்த குட்டி கவரே எங்கே காணோன்னு தெரியல. இதுவும் அதேமாரி தான், 1/4 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூனு, 1/4 ஸ்பூனு அப்படிங்கிறது கணக்குக்கு வந்திருக்கு இது. இப்படி இருக்கணும் அது இந்த சைடு வரட்டும். ஓகே, நல்லா இருக்கா?
இதோட லிங்கெல்லாம் சர்ச் பண்ணி, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் நாங்கள் ஒரு பொருளை வாங்குறோம்னா அது வரைக்கும் அந்த இதில் இருக்கும், ஒரு ஆர்டர்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் பொருள் வாங்குவாங்க, இது கீழே போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி அதை சர்ச் பண்ணி தான் அந்த அமேசான்லேருந்து உங்களுக்கு எடுத்து தரதுனால தான் கொஞ்சம் நாங்கள் வந்து பார்த்து யோசித்து எங்கே இருக்குது, திருப்பி நாங்கள் வாங்கின பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு 6 மந்த் வாங்குகிற பொருள் மட்டும் தான் அங்கே இருக்கும், ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் 1 இயர் 2 இயர்ஸ்லாம் இருக்குன்னா அது அங்கே இருக்கவே இருக்காது. நாங்களும் திருப்பி தேடி கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு இதோட லிங்கை தர வேண்டியதாக இருக்குது, அதுக்கு தான் கொஞ்சம் டைம் கேட்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன், ஏற்கனவே சொன்ன மாதிரியே மீதும் ஒரு 1.5 வருஷம் ஆகும் இதை வாங்கி. இது பார்த்திங்கன்னா ஒரு வுட்டனில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக கொடுத்துருக்காங்க. இதுமாரி செராமிக்கில் ஸ்பைசி அப்படின்னு கொடுத்ததான் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அப்பயே 2 ஜாமான் 2 தான் இருக்குது அப்படின்னு கூட காட்டிருந்தது. ஸோ ஒன்று வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கினேன். நான் நல்லாயிருக்கா அப்படின்னு தெரியலேன்னு, இது டக்குன்னு இழுத்தா வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாரி ஒன்று தடுப்பு கொடுத்துருப்பாங்க, ஆனால் டக்குன்னு இழுத்தா வராத அளவுக்கு இந்த இடத்துல ஒரு கம்பி இருக்குது. இந்த இடத்துல தெரியுதா அப்படின்னு பார்ப்போம், அது க்ளோஸ் ஆகிடுது, பார்ப்போம் வேறு எதுலையாது. உள்ளார இந்த இடத்துல ஒரு கம்பி தடுக்க கொடுத்துருக்கனால டக்கு டக்குன்னு இழுத்தோன்னா வராத அளவுக்கு நல்ல ஒரு ஐடியா பண்ணி இதைமாரி கொடுத்துருக்கேன். கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரு, அதுமாதிரி பிங்க், அது பிங்க்கு, பீச் கலர், ஆரஞ்சு, அந்த ஹெல்லோ கலர்லாம் நல்லா ஸ்பைஸியாக கொடுத்துருக்கோம். கிச்சனில் கொஞ்சம் இந்தமாரி வுட்டன் கலெக்ஷனில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் வாங்கலாம். அமேசானில் இன்றைக்கி லிங்க் இருக்கான்னு நான் பார்க்குறேன் நான். அதுமாரி இன்னொன்று இந்த ஸ்டெப்ஸ் மாரிலாம் கூட ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ எதோட லிங்க்லாம் கிடைக்கிதோ அதோடலாம் கண்டிப்பாக நான் அதில் வைக்கிறேன் நான். இதுவும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 பிலோ 2000க்குள்ளே இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் அது. ஆனால் பட் அந்த அளவுக்கு இந்த திங்ஸ்லாம் ஒருத்தான்னு கேட்டால் எனக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக நம்ம வச்சுருக்கோம், அது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ரேரான கலெக்ஷன்ஸாக கொஞ்சம் கிச்சனில் ஒரு 10 பொருள்னாலும் பளிச்சுன்னு அழகாக உட்டனில் நீங்கள் இந்தமாரி வச்சிங்கன்னா ரொம்ப கிளாசிக்காக, ரொம்ப அழகாக, நீட் லுக்காக, எவர் கிரீனாக இருக்கும். இந்த உட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் எவர் கிரீன் கலெக்ஷன் தான் சொல்லுவோம், மற்ற கலர் நான் ப்ளூனாக சேர்க்குறேன் பாருங்கள், இதெல்லாம் வந்து அவ்வளோ சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி உள்ள ஒரு அழகான செரமிக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க, நார்த் இந்தியன் எக்ஸிபிஷன்லாம் போட்டாங்கன்னா நிறைய இந்தமாரி கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அந்த டைமில். அதுமாரி கலெக்ஷன்ஸ் கூட ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், அந்தமாரி காந்தி சிலைக்கு எடுத்தாப்பில் கூட ஒரு திடலில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட காட்டியிருக்கேன் நான் நம்மளோட சேனல். நிறைய வீடியோஸ் வந்து ஷாப்பிங்கை பற்றியும் போட்டிருக்கேன் நான். ஏற்கனவே உனக்கு ஸ்பைஸ் காட்டினாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மெடல்லாம் கொடுப்பாங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படிலாம் நிற்க வைப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ட்ராயர் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேருந்து ஒரு கம்பி இந்த இடத்துல தடுக்கும், அதனால டக்குன்னெலாம் நம்மளால் அந்த ட்ராயர் இழுக்க முடியாது, அந்த சேஃப்டி தான் நமக்கு. அந்தமாதிரி அழகழகான கலர்ஸில் இருக்க அழகாக அந்த ஹேண்டில் அப்படி பிடிச்சி இதெல்லாம் வந்து தனியாக செட் பண்ணலாம், அந்த செராமிக்லேயே வருது இந்த இந்த இழுக்கிறதுலாம் இருக்குல்ல, இந்த ஹூக்கு மாதிரி இருக்கிறதுலாம் நல்ல அழகான ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பிடித்த ப்ளூ கலராக இருந்துச்சு அப்படின்னு அதை சூஸ் பண்ணிக்க பார்த்தா நிறைய ப்ளூ கலரில் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் பாதி இருக்குது இந்த மாதிரி வரைக்கும் இருக்குது, இல்லை 2 பாக்ஸ் இந்த ரோ மட்டும் இருக்கிறது, அதாவது இந்த 2 ரோ மட்டும் இருக்கிற மாதிரி இதுமாரி நிறைய இருக்குது. எனக்கு இது என்னமோ படிக்கட்டு மாரி அழகாக இருக்குது பார்க்க, ஸ்டெப்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதைமாரி வாங்கினா இது வந்து அமேசானில் தான் வாங்குகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எது எதுக்கெல்லாம் லிங்க் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக லிங்க்கை நான் அதில் வைக்கிறேன் நான், இல்லாததுக்கு நான் எப்பயும் சாரி சொல்லிக்கிறேன். மற்ற அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸையும் பார்த்துடலாம். இந்த உட்டன்லேயே பேம்பும் காட்டுறேன். இது வந்து என் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு 18 வயசு நடக்கும்போது எங்கள் அம்மா பெங்களூர் வரும்போது சிவாஜி நகர் நினைக்கிறது அங்கே வந்து 25 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் அதை பத்திரமா வச்சுருக்கேன். இல்லை பெரிய சைஸ் ஒன்று வாங்கணும்னு வச்சுருக்கேன். அந்த காரைக்கால் பக்கத்தில் நான் ஒரு ஊர் காட்டினேன் இல்லையா தக்கல்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல போய் வாங்கலான்ட்டேன். ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால நான் வந்து இப்போ போகும்போது கண்டிப்பாக இந்தமாரி சில பர்ச்சேஸ்லாம் வாங்கலான்ட்டுருக்கேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இதுவும் வாங்கினேன், இந்த ப்ரெட்டு ரொட்டி எல்லாம் வைக்கிற மாரி எல்லாம் 150-200 அந்தமாரி ரேட் உள்ளது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா பாருங்கள், அந்த பேம்பு வீடியோ ஒன்று காட்டியிருப்பேனே அந்த வீடியோவில் இருக்கும் அதெல்லாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்தமாரி சப்பாத்திலாம் ஒரு கிளாத்து வச்சு அழகாக வச்சுக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் கூட அங்கே தான் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சூப்பராக. அங்கே தான் இதுவும் வாங்கினேன், இது கம்மியாக தான் வாங்கினா 500-600-700 ரேட்டுக்கோ வாங்கியிருந்தேன். ஹேண்டிலோடு வரும் அந்த இடத்துல லாக் பண்ணுற மாரி ஒரு சின்ன சைஸு, ட்ராவல் போகிறம்போலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உள்ள மாதிரி ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இது. நல்லா அழகாக பார்க்க வீடு மாதிரி இருக்கும். இன்னும் இந்த பக்கம் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது, கிடு கிடு கிடுன்னு இதை வீடியோ எடுக்கணும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ் 50 ரூபீஸ்க்குள்ளே தான் வாங்கினேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கிட்ட வந்து லெஃப்ட் சைடில் அந்த ஸ்டேடியம் போவோம், கோலாஸ் நகர் ஸ்டேடியம்லாம் போவோம்ல,
வாட்டர் டேங்க் அதுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி கடைகளும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எதுல போட்டிருக்கேன்னா ட்ரீம் ஹவுஸ் வ்ளாக் ஷாப்பிங் சேனல்ல போட்டிருக்கோம். நமக்கு மூணு சேனல்ஸ் இருக்குது, மூணு வித்தியாசமான ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் பாருங்க, அதுலயும் செக் பண்ணிக்கோங்க. அதில் தான் வாங்கினா ரொம்ப அழகாக கிட்ட நிறைய கலர் இருந்தது. இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலெலாம் போகும்போது பூ பழம்லாம் வாங்கி நம்ம வீட்லேயே எடுத்துகிட்டு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கினது. ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள், இந்த சைக்கிள் வந்து திருமலை திருப்பதியில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான். 250 to 300 இங்கேயும் பாண்டிச்சேரியில் இந்த பீச் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா பீச் சைடில் நிறைய ஸ்ட்ரீட் சைட் ஷாப்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கேயும் உங்களுக்கு இந்த சைக்கிள்லாம் கிடைக்குது. அதாவது இது வந்து ஃப்ளவர் வாஷ் வைக்கிற மாதிரி அப்புறம் டைனி டேபிள் அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஃப்ளவர் வாஷ்லாம் வைக்காதமே சாதமாக குட்டி குட்டி சைக்கிள் பைக்கு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது அது. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் நான். இதுமாதிரி இன்னொன்று வச்சுருக்கேன் அதிகம் காட்டு உங்களுக்கு இந்த சைக்கிள். அந்த சைக்கிளை நீங்கள் அதிகமாக வந்து நவராத்திரியில் நான் காட்டியிருப்பேன், பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ரெண்டு பக்கமும் கேன், இந்த பக்கம் ஒரு கேன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேன் இருக்குது, மேலே ஒரு பெரிய கேன் இருக்குது. இந்த சைக்கிளை முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஜாமான் வச்சுக்கிற மாதிரியும் இருக்குது. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும், சூப்பராக ஒரு சைக்கிள் எப்படி இருக்கும் அதுமாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. லிவிங் ரூம்லலாம் அழகாக டெக்கரேட் பண்ணணும் இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். அதுவும் திருமலை திருப்பதி மைசூர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போட்டிங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸில் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் நம்ம தான் பேர்கெயின் பண்ணி வாங்கணும் அப்படின்னுங்கிறத ஏற்கனவே நான் சொன்னேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம். இப்போ பார்க்குறவங்களுக்கு இது சர்வசாதாரணமாக தெரியும், என்ன மாதிரி இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா தாத்தா பேட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த கலெக்ஷன்லாம் பார்த்து இன்றைக்கி நம்ம பார்த்து வேந்துடும், அதாவது ரொம்ப ஆச்சரியப்படுறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் என்னோடய பேரன் பேத்தி காலத்தில் அவங்க பெருசாக போய் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போடுறாங்க. எங்கள் அம்மா அம்மா அப்பயே அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு என்னை ஒரு காலத்தில் அவங்களும் புகழ்வாங்க. இதெல்லாம் அவங்க புகழ்றாங்களோ இல்லையா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஸோ நவராத்திரியில் நிறைய நம்ம டீம் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு அதில் யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு வச்சு கையிழுக்கிற மாதிரி உள்ளது, அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். இந்த பக்கம் ரெட்டுனா இங்கே கீழே வந்து ப்ளூவாக, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ப்ளூ கீழே ரெட்டுன்னு உல்ட்டாவாக ரெண்டு கலர்ஸ் வாங்கினோம். இது ரெண்டுமே சேர்த்து 450 ருபீஸ்க்கு வாங்கினேன். நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அந்த பீச் ரோட்லாம் நிறைய இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு விற்கிது. எல்லாம் கொஞ்சம் விலை தான், பார்த்து பேசி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு, இந்த பைக் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கும். இது வந்து திருமல திருப்பதியில் தான் வாங்கினா 150 to 200 ருபீஸ் கம்மியாக எங்கள் ஹஸ்பண்ட் பேர்கெயின் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இதை ரொம்ப அழகான ஒரு வுட்டன் கலெக்ஷன்ஸ் இது. அடுத்தது இது என்னென்னு எல்லாருக்குமே தெரியும், பிரெயின் விட்டு அது ஒரு மார்க்ஸ் தனியாக ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்தமாரி வுட்டன் கலெக்ஷன்ஸ் காட்டும் போது இதையும் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் காட்டினேன். பிரெயின் விட்டா நம்மளோட மூளையே சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். எங்கள் அக்கா தான் எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அவங்க கல்யாணம் நான் புதுசில் நிறைய பசங்களாம் பிரெயின் விட்டா வச்சுருக்கேன். எனக்கு கூட பிளாஸ்டிக்கில் அழகாக வாங்கி கொடுத்தாங்க, இப்போ நான் உட்டனில் வாங்கி வச்சுக்க. பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது. பட் இது வந்து நல்லாயிருக்கு, இது வாங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே அது. இந்த ஆடு புளி ஆட்டம்லாம் காட்டியிருப்பேன் சம்மர் வெக்கேஷனுக்குலாம் பசங்களுக்கு இன்டோர் கேம்ஸ்லாம் அந்தமாதிரி சுறுத்துருப்பாக கொடுக்கலாம், செல்ஃபோனெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டேன். நிறைய பேர் பார்க்கவே இல்லை, இப்பயும் இருக்குது அது, தேவைன்னா கூட பாருங்க. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காபி கொட்டை இறக்க வேண்டிய மிஷின், அதெல்லாம் வந்து இந்தமாரி வித்தியாசமான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதியில் போய் பாருங்கள், நிறைய வச்சுருப்பாங்க. எல்லாமே பிலோ 500 குள்ளே தான். இல்லை சீட்ஸ் போட்டு அப்படியே அரைக்கும் அப்படியெல்லாம் கூட போட்டிருக்காங்க. இல்லை சீட்ஸை போட்டு அரைக்கிறதா அப்படின்னு என்னென்னு தெரில எனக்கு. பட் அமேசான்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது. இங்கே கிடைக்கிறது அங்கே இந்த அமேசான்லாம் பார்த்துட்டு போய் தான் நம்ம அங்கே கேட்குறது. அங்கே கொஞ்சம் நல்லா பேர்கெயின் பண்ணலாம் நம்ம அந்த திருப்பதியெலாம். நாங்கள் அங்கே 400 ரூபா சொன்னாங்க, நீங்கள் என்ன 700 ரூபா சொல்கிறீங்க, எல்லாம் கம்மி பண்ணித்தாங்க, என்ன விலை தெரியாமல் இருக்கோமா அப்படி இப்படிலாம் சொன்னோன்னு வச்சுங்க, அவரும் நாங்களும் பயந்து போய் விலையெல்லாம் கம்மி பண்ணிக்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து அமேசான் ஆன்லைனில் ப்ரைஸஸ்லாம் தெரியாது. இப்போ நமக்கு சூப்பராக எல்லாமே தான் நம்ம வீட்டில் இருந்தே பார்த்துக்கிட்டோம்ல. இதுமாதிரி குட்டியாக ஒரு ட்ராயர் இருக்கும்பா, இதை அரைச்சிட்டு இல்லை போட்டுக்கலாம். பட் இது வந்து நான் வந்து டெக்கு ப்ளேஸஸ் தான் வச்சுருக்கேன், இல்லை போட்டு நான் எதையும் அரைக்க மாட்டேன். நல்லாயிருக்கு இது, இந்த கோட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க சின்ன பிள்ளை, அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க பாட்டி கொண்டு வந்து சீட்ஸ்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு மிஷினாக எடுத்துகிட்டு வராங்க, நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கணும். நான் இப்போ தான் இந்த மிஷின்லாம் பார்க்குறேன். அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் வாங்க. அடுத்தது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இதெல்லாம் வந்து அமேசானில் தான் வாங்கினா 150 ருபீஸ்க்கு வாங்கினேன் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதனால் கலரே பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணும் போல் இருக்கு. இதுக்கப்புறம் சைடில் இந்தமாரி இந்த ரிகார்டர்லாம் போடுற மாரி உள்ளது இது. இதெல்லாம் எங்கள் அப்பா வச்சுருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்குது. ஸோ அப்படியே எப்படி சுற்றுற மாதிரி இருக்கும் அது, அவ்வளோதான். இது சுற்றாது, இது மட்டும் தான் சுற்றும். அது அழகான ஒரு இது இது. இந்த கிராம்ஃபோன் சொல்லுவாங்க நினைக்கிறேன், இது என்னன்னு கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக இப்போ ஞாபகம் வரல. ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது. நிறைய ரிவாக்ஸ் பெட்டி என்னென்னமோ வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா மிகப்பெரிய பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, நிறைய பழைய காலத்து பாட்டு புது பாட்டு இளையராஜா சாங்ஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, நிறையா இருக்கும். தெலுங்கு கீர்த்தனை அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும் அவங்கக்கிட்ட.
சொப்பனவாடை மகிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல காலத்து பாட்டெலாம் போடுவாங்க பாருங்கள் அதை வச்சுட்டு அந்த மாதிரி உள்ளது ஒரு கலெக்ஷன்ஸ்க்காக இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு அழகான ஒரு அலமாரி வேணும் எனக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தள்ளு வண்டி மாரி உள்ளது இது. இதில் பார்த்தீங்கன்னா மூணு சின்ன சின்னதாக பவுல் இதுமாரி தனியாக எடுக்கிற மாதிரி வாஷ் பண்ணிட்டு திருப்பி வைக்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி கொடுத்துருக்காங்க ஃபுட்டு ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு மாரி அந்த பானிபூரி மசால் பூரிலாம் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணுற மாதிரி உள்ளது. வித்தியாசமான கலெக்ஷனாக இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நானும் சேர்த்துட்டு தான் இருக்கேன். இது வந்து அமேசான் ஆன்லைனில் தான்ப்பா வாங்கினேன் நான். ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக இருக்கும். இப்படி இப்படி தள்ளு வண்டி இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் டயர் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ட்ரேயில் ஆறு பவுல் வைக்கிற மாதிரி இதுமாரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இது செட்டு தான் அது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கிச்சன் சமையல்லாம் செஞ்சு சிலலாம் பார்த்தீங்கன்னா கலர் ரெசிபிஸ் சேனலில் போட்டிருப்பேன் சிஆர்சியில் அதில் எல்லாம் கூட காட்டியிருப்பேன் நான். ஹோம்மேட் சாக்லேட்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கூட பாருங்கள். அதை இதுமாரி பவுல்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் பவுல் வருது அதோட அழகான ட்ரே வருது. இதெல்லாம் தேவையில்லைனா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ட்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி உட்டனில் டிசைன் பண்ண மாதிரி ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ். இந்தமாரி லீஃபு இதெல்லாம் போட்டிருக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இந்த ட்ரே வந்து நான் வந்து இதில் தான் வாங்கினேன் திருப்பதியில் தான் வாங்கினேன். 185-200 தான் பார்கெயின் பண்ணி தான் வாங்கினேன். கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி போங்கங்கிற ரேட்டுக்கு ரேஞ்சுக்கு பேசி ரேட்டை படிய வச்சு வாங்கின பொருள் இது. ஏன்னா ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறாங்க. அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மற்ற இடத்துல விற்கிற பொருளை விட ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியாக தான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பீஸாலாம் செஞ்சால் இந்தமாரி வந்து உட்டனில் வேணும் அதுமாரி வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி வருஷம் கேட்டதுனால இதை வாங்கியிருக்கோம். ஸோ பீஸா செய்யும்போது வருஷம் வந்து உங்களோட அதை வந்து ஷேர் பண்ணிக்கோ. ரொம்ப அழகாக நல்லாயிருக்கு இது பார்க்குறதுக்கு. சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் நல்லா அழகாக இருந்துச்சுன்னு அது வாங்கினேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமூஸ் செய்கிறது அப்புறம் ஃபிங்கர் சிப்ஸு அப்புறம் அந்த பக்கம் டொமேட்டோ சாஸு மைனஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உள்ள ஒரு இது வாங்கியிருக்கோம் நாங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி வாங்கின பொருள் அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணலை. இது என்னென்னு தெரிஞ்சுக்கோம். திருமண திருப்பதியில் வாங்கின இந்த புக்கெல்லாம் வைக்கிற மாதிரி 250-200 ருபீஸ்க்கோ வாங்கினோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல் இது வந்து ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த திருமண திருப்பதியில் தான் வாங்கினேன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல இந்த பிள்ளையாரெலாம் கிடையாது நான் தான் கொண்டு வந்து பிள்ளையார் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். கீழே அதை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த போஸ்ட் பாக்ஸ் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு அதனால் இதை நான் வாங்கிட்டேன் நான். இது வந்து அப்போ வந்து 250-300 வாங்கிட்டேன் நான். இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிச்சனுக்கு வைக்கிற ஜாமான் தான். இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலர வச்சிட்டேன். என்னோடய வீட்டுக்கு போய் தான் எல்லாம் எடுக்கணும். அப்போ தேடும் போது நமக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்காது. இன்னும் 150 ருபீஸ் இது உள்ளார. இதுமாரி ஸ்பூனு இந்த இடத்துல ஒரு கேர் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பூன் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக. இது ஒரு அழகான சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் நான் வாங்கினது கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்சம் நல்லா வாங்கினது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு உட்டன் பவுல் அப்போ 50 ரூபாய்க்கு விற்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். கோயம்புத்தூர் போகும்போது வாங்கினது இது சூப்பராக இருக்குது. இன்னும் நான் பத்திரமா அதை வச்சுருக்கேன் நான் இதை. அதுக்கப்புறம் சமையலில் வந்து நம்ம கிச்சனில் சமைச்சு காட்டுறோம்ல சமையல் பண்ணும்போது டிஸ்பிளேல வைக்கிறதுக்காக இது ரெண்டும் வாங்கினேன். இது எவ்வளோ ப்ரைஸ்னு தெரியல மறந்து போச்சு. இது அழகாக நல்லா சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கான 2 பிளேட் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து டிஷ்யூ ஹோல்டர். இந்த இடத்துல நம்ம இதை திருவிட்டு டிஷ்யூ வச்சுட்டு மேலே இதுமாரி மூவாமல் இருக்கிறதுக்கு ஹார்ட் ஷேப்பில் இந்தமாரி வாங்கினது. இது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வாங்கி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நிறையவே கிடைக்கிது உங்களுக்கு. அமேசானில் தான் வாங்கினதை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் செட்டு. இதெல்லாம் பிளாக்கில் வந்துச்சு இந்த இதெல்லாம். இதெல்லாம் எடுத்து ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன் உங்கள் ஹோட்டலை இங்கே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாமே ப்ளூவில் வாங்கி இந்த மாதிரி இதுக்குள்ளே அங்கங்கே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பிளாக் கலரில் தான் வந்துச்சு. பட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற பிளாக் எல்லாம் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். இந்தமாரி நைஃபோடு சேர்த்து செட்டாக அந்தமாரி வந்துச்சு அது. பிளாக் கலரில் நான் ப்ளூவாக மாற்றிட்டேன். இதெல்லாம் 250 ரேட் அந்தமாரி ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ இதுமாரி விளையாட்டு ஜாமான்லாம் கூட பார்த்தீங்கன்னா அமேசானில் உங்களுக்கு கிடைக்கிது. ஏற்கனவே பிரெயின்வெட்டெல்லாம் நான் அதை தான் வாங்கினேன். இது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி வெள்ளை கலரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர்ஸில் இருக்கும். இது வந்து மேக்னெட் அதனால் உங்களுக்கு கீழே விடாது இது வரவே மாட்டேங்குது. நான் வேறு ஏதாவது எடுத்து காட்டுறேன் நான். இது வந்தாச்சு இதில் எடுத்து காட்டுறேன். இந்த இடத்துல இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இது போய் இப்படி பிடிச்சிக்கும். ஸோ கீழே இப்படி விழுவாது. முக்கியமாக ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணும்போது விளாண்டிட்டே போகலாம் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது கூட எடுத்துகிட்டு போகலாம். டூருக்கு ட்ராவலுக்கு எங்கே நம்ம போனாலும் ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம்.
பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து விளாட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எப்படி வயசாக நம்ம விளாட்லாம், டக்கு டக்குன்னு மூளை வேலை செய்யும், சுறுசுறுப்பாக இருக்கும். வருஷனுக்கு வந்து செஸ்ஸில் கூட அது நிறைய ஆர்னமெண்ட்லாம் ஜெயிச்சும் வந்திருக்குது. இப்போ பசங்க படிக்க படிக்க அதுக்கப்புறம் நான் இங்கேயும் அனுப்பவேல, படிக்கிற வேலையே நிறையா இருக்கனால விட்டாச்சு. இருந்தாலும் இதுமாரி வாங்கி அப்பப்போ விளாட்றது, விளாண்டாலும் அதுதான் ஜெயிக்கிற மாரி விளாடும் அது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமான அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அப்பா தான் எனக்கு செஸ் போரும் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. வாங்க வாங்க சீக்கிரமாக வாங்க வாங்க, ஏறிக்கலாம் அந்த ஷிப்பில் கரெக்டாக போகுது. சும்மா விளையாட்டுக்கு நவராத்திரி போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொம்மையெல்லாம் வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக நீட்டாக அப்படியே வச்சு அதில் டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நவராத்திரி முடிஞ்சு எல்லாம் தூக்கி வைக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இனிமேல் எல்லாேருக்கும் நவராத்திரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தொடங்கும் போது ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் ஆகும், ஆனால் முடியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திருப்பி அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி இந்த வுட்டன் கலெக்ஷன்ஸோட எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லாயிருக்கா பார்க்கறதுக்கு. இது வந்து ட்ரேட் சென்டரில் வந்து சென்னையில் தான் வாங்கினா, அப்போ வந்து 800 ருபீஸ்க்கு என்னமோ அது சேல்ஸ் ஆச்சு. நல்ல பெரிய ஒரு அழகான ஷிப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு குட்டி ஷிப் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து நான் என்னோடய அக்கா ஃபேமிலியெலாம் சேர்ந்து ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து இதுக்கு ஸ்ரீலங்கா போகும்போது வாங்கினோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ருபீஸ்னால் அங்கே 1 ருபி தான். இது வந்து நமக்கு இங்கே ஊரில் 300னா அங்கே 150 ருபீஸ் வாங்கினா ரெண்டு வாங்கினா இன்னொன்று இன்னொரு பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதனால் நான் ஓப்பனே பண்ணல. இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இதுமாரி நிறைய ஷிப்பு, குட்டி குட்டி ஷிப்பெல்லாம் வச்சுருக்கேன் நான். ஷிப்பு இதுமாரி உள்ளதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த டீம் ஒர்க்கெலாம் அமைக்கிறோம்ல, அந்த மகாபலிபுரத்தில் இந்த கடற்கரை அந்த பக்கம்லாம் வச்சோன்னா ஹார்பர் மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்க, இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதோ அந்த பறவை போல் அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இதில் நான் ரெண்டு வாங்கினேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸு, இதெல்லாம் கூலிங் கிளாஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கக்கூடியது. இது ரெண்டு இருந்தது, ஒன்று வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒன்று தான் இருக்குது என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஒன்று மீசை வச்ச மாரி இருக்கும், ஒன்று மீசை இல்லாதமாக முழுக்கி விட்ட மாரி இருக்கும். ஒன்று வருஷன்னு, ஒன்று அவங்க டேடி அது. இப்போ இதுதான் வச்சுருக்கேன், அந்த ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதேமாரி உள்ளது அதில் மீசை மட்டும் இருக்கா. ஓகே, இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். 150 அந்த ரேட்டில் இருக்கும் அது. நான் அது ரேட்டு சேர்த்தா செட்டாக வாங்கினேன். நான் ஒன்று வாங்கினா கம்மி, ரெண்டு வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் ஆகும். அடுத்தது நீங்கள் பார்க்குற இந்த செட்டெல்லாம் வந்து செராமிக் வித் வுட்டோட வரும். இது இந்த செட்டோட கட்ட போகிறதுல, ஏன்னா செராமிக்கில் வரதுலாம் தனியாக வந்து ரோல் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது செராமிக்கில், வித்தியாசமாக மஷ்ரூம் டைப்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் அடுத்த வாட்டி ஷேர் பண்ணுறேன். இது வந்து பொண்ணு சூப்பர் பாஸால் வாங்கினேன். இப்போ வந்து அமேசானில் கூட இதெல்லாம் கிடைக்கிது. இதில் வந்து 800 below 1000க்குள்ளே தான் வாங்கினேன். காஃபி டீ சுகர் அப்படிங்கிறது அழகாக ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். என் டைனிங் டேபிளும் சில செட்டப்லாம் இருக்குது, அதுதான் இது. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆன்லைனில் இப்போ அமேசான்லேயே கிடைக்கிது உங்களுக்கு. இது வந்து பொண்ணு சூப்பர் பாஸால் இதேமாரி இன்னொரு கலெக்ஷன்ஸ் ஒன்று வச்சுருப்போம், ஆயிலெலாம் வைக்கிற மாரி அதை அதில் உள்ளார வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இங்கே செட்டாக வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கிறது, அதுவும் இதேமாரி கலர்ஸ். தனித்தனியாக இதெல்லாம் வந்து செட்டாக இல்லைப்பா, தனித்தனியாக ஒன்று ஒன்று தனித்தனியாக வாங்கினேன். இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் இப்படி ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் அழகாக செஞ்சினே ஒரு கேண்டில், அப்புறம் இந்த போட்டோ விட்டுட்டேன். இந்த போட்டோ வந்து அந்த கலெக்ஷன்ஸோட சேரும். அது வருஷனோட டானிக் அதில் இருக்குது அது. ஸோ இதுமாரி அழகாக நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்னோடய செல்ஃபோன் இதெல்லாம் கொண்டு வந்து செல்ஃபோன் இதெல்லாம் கொண்டு வந்து கூட வச்சுப்பேன் நான். நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட்றதுனால டைனிங் டேபிள் இந்த செட்டப்போடு அது இருக்குது அது. ஸோ அடுத்தது இதுவும் பார்த்திங்கன்னா கீழே அந்த உட்டனில் வருது. ஏன்னா செராமிக்குங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக வைக்கணும். இது எல்லாமே ரோல் பண்ணி எடுத்து உள்ளார வைக்கணும். அந்த ரெண்டு இது வந்து ஹோம் சென்டரில் 199 ருபீஸ்க்கு வாங்கினது. ஓகே, பார்க்க அழகாக இருக்கா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:42 ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்டில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நான் பேக் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு இந்த உட்டன் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் செராமிக்லாம் உங்கள்கிட்ட காட்டிட்டு, ஏன்னா உங்கள்கிட்ட காட்டிட்டு அது நான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படி தேவைனா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற போட் வந்து நாங்கள் வந்து வெனிஸ் போகும்போது, அதாவது யூரோப் டூர் போகும்போது நானும் என் ஹஸ்பண்டும் எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ இது வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த ரொம்ப அழகான கலெக்ஷன். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் குழந்தையிலேருந்து நிறைய வாங்கின பொம்மை, அதுமாரி வருஷம் இது வந்து ஸ்ரீலங்காலாம் வாங்கின இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய வந்து பேக் பண்ணுற விஷயங்கள், தனித்தனியாக பேக் பண்ணும்போது அதெல்லாம் தொடச்சிட்டு நான் வைக்கும்போது ஒரு தடவை அவங்கள்ட்ட காட்டிட்டு ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.